ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பருவம் 3 அறிவியல் பாடம், 5 வகுப்பு, கட்டகம் 2 விலங்குகள் பாடத்திற்குரிய 3 நாட்களுக்கான செயல்பாடுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். செயல்பாடு 5, அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள். இந்த செயல்பாட்டை தொடங்கும்போது ஆசிரியர் டைனோசர் தொடர்பாக ஆசிரியர் கையேட்டில் தரப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு மாணவர்களின் பதில்களை பெற்று அதன் பின்னர் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் குறித்த பாடக்கருத்தை அறிமுகம் செய்ய வேண்டும். அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் பற்றி விரிவாக காண்போமா என கூறி மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை ஒவ்வொரு மாணவராக அழைத்து எடுக்க சொல்ல வேண்டும். பட அட்டைகளை எடுத்த மாணவர்களை படத்தை காண்பித்து கொண்டே பின்புறம் உள்ள குறிப்புகளை உரக்க வாசிக்க சொல்ல வேண்டும். இதன் மூலம் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை மாணவர்கள் அறிந்து கொள்வர். அனைத்து மாணவர்களும் பங்கு பெறும் வகையில் இச்செயல்பாட்டை மீண்டும் செய்யலாம். பின்பு அழியும் நிலையில் உள்ள விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்துரையாடி மாணவர்களிடையே தொகுத்து வழங்க செய்ய வேண்டும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பயிற்சிகளை செய்ய வைக்கவும். இதன் பிறகு மாணவர்களை கட்டகம் 3 காற்று செயல்பாடு 9 முன் தயாரிப்பில் ஈடுபட வழிகாட்ட வேண்டும். செயல்பாடு 6 விலங்குகளை பாதுகாத்தல் செயல்திட்டத்தின் வாயிலாக மாணவர்கள் தாங்களாகவே அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் குழுவினரை முன் தயாரிப்பின் போது கொடுக்கப்பட்ட செயல்திட்டத்தினை வகுப்பறையில் காட்சிப்படுத்த சொல்லி வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்களை பற்றிய தகவல்களை வழங்க செய்ய வேண்டும். அனைத்து குழுக்களும் செயல்திட்டத்தினை வழங்கிய பிறகு தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி பார்க்கலாமா என கூறி விரைவு துலங்கள் குறியீட்டில் தரப்பட்டுள்ள காணொளியை பார்க்க செய்ய வேண்டும். காணொளியை பார்த்த பின்பு ஆசிரியர் வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் பற்றி ஆசிரியர் கையேட்டில் தரப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடி விலங்குகளை பாதுகாப்பது பற்றி தொகுத்து வழங்க வேண்டும். பின் பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பயிற்சிகளை மாணவர்களை செய்ய சொல்ல வேண்டும். செயல்பாடு 7 விலங்குகளை துன்புறுத்துவதை தடுத்தல். இச்செயல்பாட்டின் போது அனைத்து மாணவர்களையும் தங்களது பயிற்சி நூலினை எடுத்து பக்க எண் 24 கொடுக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பை வாசிக்க சொல்ல வேண்டும். மாணவர்களை வாசிக்க 10 முதல் 15 நிமிடங்கள் நேரம் வழங்க வேண்டும். பின்னர் செய்திக்குறிப்பை பற்றி கலந்துரையாட வேண்டும். தொடர்ந்து விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை காணலாமா என கூறி விரைவு துலங்கள் குறியீட்டில் தரப்பட்டுள்ள காணொளியை பார்க்க செய்ய வேண்டும். பின்பு ஆசிரியர் அது தொடர்பான சிறு சிறு வினாக்களை கேட்டு மாணவர்களை சிந்தித்து பதிலளிக்கும் வரை கால அவகாசம் அளிக்க வேண்டும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நீல சிலுவை சங்கம் பற்றிய காணொளியை காண செய்ய வேண்டும். பின்பு வாசித்த அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் பக்க எண் 92-93 உள்ள நீல சிலுவை சங்கம் என்ற தலைப்பில் உள்ளவற்றை வாசிக்க சொல்லவும். பின்னர் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு சரியாக பதிலளிக்கும் மாணவர்களை பாராட்டவும். விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாணவர்களைக் கொண்டே தொகுத்து வழங்க செய்யவும். தொடர்ந்து மாணவர்களை பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்யுமாறு கூற வேண்டும். இத்துடன் 5 வகுப்பிற்கான கட்டகம் 2 நிறைவடைகிறது. கட்டகம் 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.